எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முறையாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய பசுதானம் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனிதன் வாழும் காலத்தில் செய்யும் புண்ணிய மற்றும் பாவ பலன்களுக்கு ஏற்ப சொர்க்கம் நரகம் என்பது நிர்ணயிக்கப்படுவதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. கருட புராணமும் அவரவர்களின் புண்ணிய பலனுக்கு ஏற்படும் துன்பமில்லா சொர்க்கமும் பாவ பலனுக்கு ஏற்ப நிம்மதி இல்லாத நரகமும் கிடைக்கும் என்றே சொல்லுது. அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தானத்தை ஒரு முறையாவது செய்தால் இறந்த பிறகு அதிகம் துன்பப்பட வேண்டாம் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்கு. அப்படியான ஒரு தானம் என்ன, அதன் மகத்துவமான வியப்பிற்கு உரிய பலன்கள் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகில் அனைத்து ஜீவராசிகளையும் விட இந்த ஒரு ஜீவன் புனிதமானதாக கருதப்படுது, அதுதான் பசு. எல்லா விதமான நூல்களிலும் பசுவின் மகத்துவம் பற்றி பெருமளவில் போற்றி புகழப்பட்டும் இருக்கு. பசு இருக்கும் இடங்களில் புண்ணியங்களும் நிறையும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒரு மனிதன் தன்னுடைய முழு வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது பசுவை தானம் செய்திருக்க வேண்டுமா? முன்பெல்லாம் கோதானம் அதிக அளவில் நடைபெற்றும் வந்தது, ஆனால் இப்பொழுது இதை யாரும் செய்வதே கிடையாது. இதனால் பாவங்களும் பெருகி வருகின்றது. அது மட்டுமில்லாம பசுவதையும் அதிகரித்து வருவதால் கலியுகத்தில் கலியாட்டம் நடைபெறுகின்றது என்றே சொல்லப்படுது. நீங்க பசுவிற்கு செய்யும் சிறிய தானமும் அல்லது பசுவை கோவில்களுக்கோ அல்லது பசு வளர்ப்பவர்களுக்கோ தானம் செய்து வந்தால் அதை விட புண்ணிய பலன் எதுவுமே கிடையாது. பாவங்கள் எவ்வளவு செய்தாலும் அதனை ஒன்றும் இல்லாமல் செய்யும் ஆற்றல் இந்த கோதானம் எனப்படும் பசுவை தானம் செய்வதற்கு உண்டு. விஞ்ஞானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது உலகம். விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சியை காண்கின்றதோ அந்த அளவிற்கு உலகம் பலவிதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகி கொண்டுதான் இருக்கு. அப்படியான விஞ்ஞான பாதிப்புகள் கூட பசு இருக்கும் இடங்களில் பலிப்பதில்லை என்றே புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. எங்கெல்லாம் பசுக்கள் நிறைந்து காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த விதமான விஞ்ஞான பாதிப்புகள் நெருங்குவதே கிடையாதாம். ஒரு மனிதன் இறந்த பிறகு சொர்க்கம் அல்லது நரகம் செல்லும் வழிகளில் பலவிதமான துன்பங்களை அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அனுபவிக்க வேண்டியும் இருக்குமாம். இதில் மிக மோசமான பாவமாக கருதப்படுவது வைதரணி என்னும் நதியை கடப்பதுதான். கொடூர பாவங்கள் செய்றவங்க வைதரணி என்னும் இந்த நதியை கடக்க மிகுந்த துன்பப்படுவாங்களாம். மலம், சலம், சளி, சுடுநீர் ஆகியவை கலந்த இந்த நதியானது பெரும் துன்பம் அளிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குமாம். இந்த நதியை எளிதாக கடக்க நாம் பசுவை தானம் செய்திருந்தாலே போதுமானதாம். பசுதானம் செய்தவர்களுக்கு வைதரணி நதியை கடக்கும் பொழுது பசு தோன்றி அதன் வாலை கொடுத்து நம்மை எளிதாக அந்த நதியை கடக்க உதவியும் செய்யுமாம். இந்த வகையில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு பலவிதமான புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக மனதில் நிறுத்தவும் வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.